சந்தோஷம்
வேலை வரலாம். அந்தம்மா உடனே என்னென்ன இடத்துல பெயில் எடுத்துக்கலாம் பொண்ணு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்கல, என் பொண்ணு ஒரு பொண்ணு, இதை கொண்டு துணை கொடுத்துருக்கிறது ஏதாவது சொல்லி சல்லாசிரத்துக்கிட்ட பொண்ணை தட்டி கழிச்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். எனக்கு அந்த என்ன தாங்க அவரு சொல்லி வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வர்றார், கிளம்ப போறார். உமாவும் பாப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்த அந்த பெண் ஒழிஞ்சு அந்த பக்கத்துல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கு. பாப்பா சொல்றதையும் உமா சொல்றதையும் கேட்டுக்கிட்டு வெளியே வர நேரத்துல அந்த அம்மா அந்த பெண் மாப்பிள்ள அம்மா சொல்லிச்சு, பாப்பா என்ன சொல்ல போறீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த வரதையாரு நீங்க தடுக்க பார்த்தீங்க, எவ்வளவு ஈமான் பாருங்க, ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை சல்லல்லாஹு அலைஹி சொன்ன நபரை தட்டி கழிச்சு வரணை தட்ட, யாருடைய வரணை தட்ட போறீங்க, அதை தட்டிட்டு நான் நல்லா இருப்பான், நபி பார்த்த வரணைத்தான் நான் தீர்மானம் செய்வேன். இப்போ வாப்பா அம்மா இல்லாம உங்க வாழ்க்கைக்கு தான் நாங்க யோசிச்சோம், நீயே தயாரா இருக்கனா நாங்களும் அது தயார். சல்லல்லாஹு அலைஹி வந்து நடந்த நிகழ்வு சொல்றாங்க, பெண்ணின் மீது நலவை கொட்டோடு கொட்டு, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில எப்பவும் கஷ்டம் வந்துடக்கூடாது. அந்த பெண்ணு மாதிரி அதிகம் செலவு செய்யக்கூடிய பெண் இருக்கல, அந்த பொருளாதார வளத்தை கொடுத்தான், பெரும் அவனுடைய பழக்கத்தான் வாழ்க்கையை கொடுத்தான். நினைக்கிறேன் கட்டடங்கள் கட்ட
இடங்கள்ல இந்த கொஞ்சம் கபர்களை கட்டடங்களை கட்டி அவங்க பேர்களை பதிச்சு இந்த வச்சதுக்கே காரணம் சில இமாம்களது அனுமதி கொடுத்ததுக்கு கூட காரணம் அந்த இறந்த பெரியவரை மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த அடிப்படையில இந்த ஊசலாம் கொண்டாடு அது எங்கேயோ ஒன்று ஒப்பிட்டு காக்குற மாதிரி நடவடிக்கை அதாக்கு இதாக்குன்னு சொல்லி அது மறக்கிறது மாதிரி அடிப்படை அடிப்படை அது ஏன் செய்தாங்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம். வழிமுறைகள் கூட சமயத்தில் தவறாக கூட இருக்கலாம், சில அனாச்சாரங்கள் கூட அதில் தொந்தரவும் செய்யலாம். இந்த உருவாக்கப்பட்டதுடைய அடிப்படை எண்ணமே இதுதான் இருந்துச்சு, அவரை நினைவு கூறணும். இது இருந்தாக்க நினைவு உருவாக்குங்கிற முறையில தான் இது ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில் கவாலிலையும் டாக்ஸ்லையும் கச்சேரியிலையும் ஆகிப்போச்சு. ஒருவருடைய வாழ்க்கை முறைகள் வழிமுறைகள் வழிகாட்டுதல்கள் இது உயிரோட இருக்கணும்னு சொன்னா ஒரு சிறப்பு அம்சங்கள் மக்களுக்கு மதியம் நபிமார்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு ஒரு தரக்குனாலே இல்லாக்கி இந்த வாசகத்தை எல்லாம் பயன்படுத்தான். பின்வரக்கூடிய மக்களிடத்துல இவருடைய சிறப்புகளை நான் நிரப்ப இருக்க செய்தேன், சிறப்புகளை இருக்கும்படி நான் செய்திருக்கேன். எல்லாரும் மக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாத்து போல போல தான் அவருடைய வழிமுறைகள் வழிகாட்டுதல் உயிரோட இருக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய போலவே செய்யாம இருந்தால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்ன ஆகும், இந்த போக்கு சொல்ற மாதிரி நபியை போடுறதுனால என்ன போறவர்கள் கட்டாயமா தெரிஞ்சு கூட கேள்விகளை கேட்டாங்க. எவ்வளவு மன கஷ்டமா இருக்கு தெரியுங்களா, அவ்வளவுதான காரியத்தை செஞ்சா தண்டத்து கிடைச்சு போகுது. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து இப்ப வலது காலம் வச்சு எடுத்து வச்சாங்கிறது நம்ம என்ன நடக்கணும், அவங்க தலப்பா கட்டணங்க இருக்காங்க நம்ம என்ன தலப்பா கட்டணும், மோசமான இந்த கண்ணோட்டம் வந்துருச்சு பாருங்க. சஹாபாக்களுடைய அமலுக்கும் நமக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் வந்துருச்சு பாருங்க. பார்த்து பார்த்து நம்ம எல்லாம் சொல்லாத ஒரு செயல்பாடுகளை பின்பற்றிக்கிட்டு இருந்த அந்த காலம் இருந்துச்சு, இது மார்க்கத்திலேயே பின்பற்றுது. அன்சாரி பெண்மணிகள் ஒரு பெண்மணி சொன்னாங்க, முதல் முறையாது பெரிய மனுஷியான நேரத்துல அம்மா நீ குளிக்கும் போது ஒரு தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டு குளிமா நல்லதுன்னாங்க. உப்பு போட்டு குளிக்கிறது ஒரு ஆலோசனை தான், நபி சொல்லாதே கட்டளை இல்லை, எல்லாரும் சொல்றது தான் வைத்திய முறையில. சொல்லலாசில இது சொன்னது அந்த அம்மா எந்த மாதிரி செயல்படுத்துச்சு பாருங்க. அந்த பாப்பத்துடைய கேள்வி வருது, ஒவ்வொரு குறிப்புலையும் தண்ணியில உப்பு போட்டுதான் அந்த குளிச்சுட்டாங்க. மௌத்தாகிறதுக்கு பக்கமா நோயாளியா கிடக்குது, குடும்பத்தோட அழைச்சி எனக்கு ஜனாதாவை குளிப்பாட்டும் போது தண்ணியில உப்பு போட்டு குளிப்பாட்டுங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அது இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மேல மனப்பத்துடைய அடிப்படையில அவங்க பின்பற்றினுடைய வழிமுறை. அதே பெண்ணுடைய வரலாற்று அபூதாவுத் ஷெரீஃப்ல இருக்கு, ஹதீஸ்ல ஒரு மாலை கொடுத்தாங்களாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு யுத்தத்தில் வந்திருந்த கனிமத்து பொருள் இருந்து பங்கிடும் போது இந்த பெண்ணுக்கு ஒரு மாலை கொடுக்கப்பட்டது. அந்த மாலையையும் அந்த பெண்ணு இறக்கும் போது கழுத்துல போட்டுருந்து சொன்னாங்களா ஜனாசாவதையும் இதை போட்டுக்கிட்டே நீ அழகணும். இந்த வழிமுறை அவங்கள்ட்ட இருந்ததுனாலதான் அது வெட்டி மேல வெட்டி ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு கண்ணிய கௌரவமான வாழ்க்கை முறைகள்லாம் இன்னைக்கு அது குறைஞ்சு மௌலூத் நபாவி கிண்டல் அதுக்கு தப்பான அர்த்தங்கள் சொல்லி அது தடுத்து நான் இது சொல்லல மௌலூத் ஓதாட்டினா காவிரா போயிடுவான், மௌலூத் ஓதாட்டினா எங்கிரா போயிடுவான் நான் சொல்ல வரல. அதை எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோம்னுதான் நல்ல கண்ணோட்டம் செய்ய முடியல விட்டுறலாம், ஒன்றும் தவறும் அல்ல. அது செய்யறத கேள்வி கிண்டல் இல்லாத பொருள்ல ஒதிய செய்து தப்பான அர்த்தத்தை அதுக்கு கொடுத்து அதை நிப்பாட்டுறதோ அல்லது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை, மகப்பத்திலேயே வழிமுறை இல்லை, மண்டையுடைய வழிமுறையா இருக்கலாம் மனசுடைய வழிமுறையா அது இல்லை. அதனால ராத்திரி பேர் ஜலாலியா இருந்தாலும் அது ரொம்பலாம், மௌலுதா இருந்தாலும் அது ரொம்ப நபி. அது எந்த அளவுக்கு உங்களால செய்ய முடியுமோ மானசீகமான முறையில அதனுடைய ஒழுக்கங்களை கடைபிடிச்சு அர்த்தங்களை சிந்தித்து செஞ்சா நான் நினைக்கிறேன் அனைவரும் எதுவும் தெரிவிக்க மாட்டாங்க. அது வரக்கூடிய அடிகளை அது யோசிக்காம அவங்க வரைக்கும் எடுத்து படிக்கிறாங்களே அப்படிங்கறதுதான். நான் கூட சொல்றது எங்க பெரிய தபூசு சொல்லுவாங்க வித்தியாவுக்கு சொல்லுவாங்க சரகத்துல வித்தியாவை பத்து
ஒவ்வொரு அடியா படிச்சு காட்டுவேன். எவ்வளவு அர்த்தம் பொருத்தமா இன்னைக்கு மனதில் யோசிச்சு பாருங்க. இதுதான் நான் சொல்றேன், கொஞ்ச நாள் விட்டோம்னா வித்தி காட்டா என்னன்னு தெரியாது. பிரயோகப்பட்டவர் தெரியாது. காரணம் என்ன? அந்த அந்த சிறப்புகள் மனது போச்சு. முந்தைய அதுக்குள்ள ஒரு கூட்டம் போடுவாங்க, பேசுவாங்க, எவ்வளவு சிறப்பான அந்த அடிகளை கவிகளை எப்படி சொன்னாலும் சொல்லத்திருக்கோம் கூடவைகளை. இப்படித்தான் ஒவ்வொரு காலத்திலையும் வித்திரியா போச்சு, சபழியா போச்சு, எல்லாமே போய் போய் கடைசியில ஏதோ மாசத்துல ஒரு சடங்காக செய்யக்கூடிய அந்த மௌனங்களுடைய பேரே எடுத்து அந்த மீனா கண்டபடி அதுக்கு அர்த்தங்களை செஞ்சு முறையான அர்த்தங்கள் செய்யப்படாத காலத்தினால அதை மறக்கிறாங்க. செய்யலாம், செஞ்சா பழக்கத்து அதுல விருதி கிடைக்கும். செய்யலன்னு சொன்னா இழப்பு இல்லை, குற்றம் இல்லை, பாவம் இல்லை, ஆனா கிடைக்கிற பழக்கத்து கிடைக்காம போயிடும். நான் எப்பவும் சொல்றது இருக்குது, நவியோ நாய சொல்லாரு கூற்று கூட அப்படித்தான். அதீசில் அவர்கள் சொல்லாத சொல்ல எல்லாரையும் பேரை கேட்டு பேரை மாத்துவாங்க. நல்ல பேர் இல்லாட்டினா மாத்தி வைப்பாங்க. உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க, ஆசுன்னு சொன்னாங்க. ஆசுன்னு சொன்னா பாவம் செய்கிறவன், கட்டுப்படாம நடக்கிறவங்களுக்கு பேரு. ஆசியத்திற்கு ரெண்டு மூணு சகாபியை கேட்டுட்டு எல்லாருமே ஆசு ஆசுன்னு பேர் வச்சுக்கிறாங்க. இஸ்லாத்துல வரதுக்கு முன்னாலே வைக்கப்பட்ட பேரு. சல்லாலேசனம் பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்க எல்லாம் அல்லாவுக்கு வழிபடுவர்களான தவிர மாறுபடுவர்கள் அல்ல, அதனால நீங்க அப்துல்லான்னு பேர் வைக்கணும். எல்லாருக்குமே அதுதான் அப்துல்லா இப்னு உமர், அவர்தான் அப்துல்லா இப்னு ஹாரிஸ் இப்னு ஜஸா ரலியல்லாஹு தஆலா, இந்த மாதிரி அப்துல்லாவே பேர் வச்சாங்க. ஒரு சஹாபிய காப்பு கூட்டு கேட்டாங்க, உங்க பேர் என்ன? அவர் ஹசனுண்டார். ஹசனுண்டா முரட்டுத்தனம் அர்த்தம். மிருதுவானவர், இலகுவானவர் பொருள். அவருக்கு அந்த நேரத்துல மனசுல என்ன பண்ணுச்சோ சொன்னா, சொல்லலாம் சம்மானி அபி, எங்க வாப்பா வச்ச பேரை நான் மாத்துறதுக்கு தயார் இல்லைன்னு சல்லாரிசர் விட்டுட்டார். ஏன்னா இது வந்து ஒரு ஆலோசனையா சொன்னதுதான், கேட்டு நடக்கொஞ்சியெல்லாம் கேட்காம விட்டுட்டு போயிடலாம். ஆனால் அவரை கேட்காம விட்டுட்டு போனது குற்றவாளி அவர் ஆகலே தவிர கிடைக்க வேண்டிய பெரிய பாக்கியம் இல்லாம போச்சு. அவருடைய பேரப்புள்ள சரீது குடும்பம் செய்ய ஒரு அறிமுகம் உள்ளார். மிகப்பெரிய அதிசுக்கரா நிபுணர், குர்ஆனுடைய விரிவுரையாளர், பிரபலமான தாபி. அவர் சொன்னாரு, எங்க தாதா தாதாப்பா, எங்க முத்துவாப்பா ரசூலுல்லாவுடைய ஆலோசனையை கேட்டுதான் நல்லா இருந்திருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆலோசனையை கேட்காதனுடைய துர்பாக்கிய நிலை என்ன ஆச்சுன்னா, பமா ஜாலத்தில் ஹுசூனத்து பார்த்து புகாரில வருது. எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தையும் முரட்டுத்தனம் இருக்கத்தான் செய்யுது. பிறகு மனுத்தனத்தோடுதான் பேசுறான். இது எதனால வந்தது? நபியல் நாயம் சல்லா அலி சொல்லம் கொடுத்த ஆலோசனையை அங்கீகரிக்காத காரணத்தால வந்து. அப்ப நபி சொல்லா அலி சொல்லத்துடைய எல்லா பேச்சும் கேட்கணுங்கிற கட்டிக்குள்ள கட்டாயம் இல்ல. வரத செஞ்சா போதும், வாஜிபை செஞ்சா போதும், இந்த மேற்படியான மேம்பட்டமாக செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்றதுல குற்றம் இல்லைன்னு ஆயிடலாமே தவிர கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இல்லாமல் போறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மௌலுதா இருந்தாலும் சரி, ராத்திபாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு சரிய தாற்பயம் இருக்கு. மனசோட உள்ளோட உள்ள இச்சையோட ஆசையோட மன ஆரோக்கியோட நம்ம செஞ்சோம்னா நிச்சயமா அதுக்கு உண்டான பலன் இருக்கத்தான் செய்யுது. அந்த பலனை நம்ம முன்னோர்கள் அனுபவிச்சாங்க. அந்த மருத்துவர்களுடைய தரித்திரத்தை நம்ம பார்க்கணும். அதை விட்டு போட்டு இருக்கிறதுனால இருக்கிற மக்களுடைய மனநிலை, யாரெல்லாம் எப்படி ஆயிட்டாங்க, இளைஞர்கள் எப்படி ஆயிட்டாங்க, எந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க, அல்லாஹ் ரசூலுங்கிறத கூட இப்ப வேற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கல்ல, மாட்டோர்களை எல்லாம் மட்டம் தட்டு பேசுற அளவுக்கு இன்னைக்கு ஆனதுக்கு காரணம் அந்த மகப்பத்து எடுபட்டு போனதுனால. மகப்பத்து எடுபட்டு போனது காரணம் அவங்களை பற்றி உண்டான சிறப்புகள் நம்மளை விட்டு போனதுனாலதான். சிறப்புகள் ஏன் போச்சுன்னா அவங்களை பற்றி பேசுறத விட்டுட்டோம், நடக்கிறத விட்டுட்டோம். அதனால அந்த குறைபாடுகள் சொல்ற காரணம் போலியான காரணம் என்னை
விமர்சனங்களை பண்ணி இந்த மாதிரி
அப்பசம் துபி நசரி விக்கும் மாலைக்குமோ அவர்கள் வைத்தெடுத்தவர்கள் நேர் முற்றிலும் தப்பான அர்த்தத்தை சொல்லி அதுல இருக்கிறத அர்த்தம் வேற இவருக்கு அவருக்கு சொல்ற அர்த்தம் வேற ஒரு தவறான அர்த்தத்தை சொல்லி அந்த மௌனத்தை தடை பண்றதுக்காக முயற்சி பண்றார். பொதுவாகவே கவி என்று சொன்னாலே பொதுவா சொல்லுவாங்க கவிக்கு பொய் அழகும் தமிழ சொல்றது கற்பனையோட ஒண்ணு சொன்னாக்க அது கவியாகா அதுக்கு மாத்தி வேற மாதிரி நேரடி பொருள் கொடுக்கறது கவியாவே ஆகாது. அதுல ஒரு ருசியும் இருக்காது. அந்த முறையில தான் மௌலதா இருந்தாலும் சரி குருதாவா இருந்தாலும் சரி அந்த இலக்கிய நயத்தோடு சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நேரடி பொருளை கொடுத்து அதுக்கு தப்பான அர்த்தங்களை விளைஞ்சு கொடுக்கறத வச்சுதான் அவன் மௌலத்தை கடக்கிறார். சிறுக்குன்னா அதுதான் மௌலத்துல என்ன சிறுக்கு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எடுத்தா நேற்று படிச்சோம் அந்த யானை பீசராமலை பொருள அந்த அந்த அப்பாருள் ஹத்தாயா அந்த சத்தாருள் மசாரி அவர் என்ன இருக்கு அந்த அப்பாருள் ஹத்தாயா வந்து நோக்கில் மூக்க காத்தி அந்த சத்தாருள் மசாரி வரமுகையில் உள்ள அசராத்தி சல்லாலி செல்லத்தை பார்த்து அந்த அப்பாருள் ஹத்தாயான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாவங்களை மன்னிப்பவர்களுக்கு ரசூலுல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு உரிமை இருக்குது பாவங்களை மன்னிக்கிறது யாரு அல்லாஹ் மன்னிக்கணும். ஆயிட்டு வந்த உடனே பமையோ விருதுவை இல்லல்லா அல்லாஹ் அடுத்து அல்லாஹ் அல்லாம வேற யார் பாவங்களை மன்னிப்பாங்க அல்லாஹ் தான் மன்னிக்கும் சொல்லி இருக்கும் பொழுது நதியை பிடிச்சு பாவங்களை மன்னிக்கிறவர்கள் இங்க வர்ணிக்கிறாங்க. குற்றங்களை மன்னிப்பவர் பாவங்களை மன்னிப்பவர்னு போடுறாங்க. குறைகளை மறைப்பவர்னு சொல்றாங்க. அல்லாஹ் விருது சத்தாரு ரசூலுல்லாஹ் சத்தாருங்கிறாங்க. அல்லாஹ் விருது அப்பாரு இஸ்லாமிய பாரம்பரியத்தை காட்டாரு இஸ்லாமிய வரலாறு காட்டாரு அல்லாஹ் ரசூல் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டாரு ஆகரத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டாரு குர்ஆன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டாருன்னா அப்படிப்பட்ட நபர் இப்படி ஒரு பொருளை சொல்றாரு இந்த மாதிரி ஒரு கவியை சொல்றாருன்னா அதுக்கு முறையான அர்த்தம் தான் வைக்கணுமே தவிர சிறுக்குடைய அர்த்தத்தை அதுல பொதிய செய்ததுதான் இதை வச்சுதான் அவங்க சிரிக்கிறார். உண்மையில அங்க என்ன இருக்கணும் அவரு சொல்லுவாங்க மானஷாயில் மானஷாயில் பத்தினி ஷாயில் கவியுடைய பொருள் இருக்குதே கவிஞருடைய உள்ளத்துலதான் இருக்கு வெளியில் உள்ளவங்க அதை புரிய முடியாது அது என்ன அர்த்தத்துல சொன்னாங்க. இங்க அந்தன்னு சொன்னது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா அல்லாஹ் சொன்னாங்களான்னு தெரியாது. அந்தங்கிறது பயன்படுத்தப்பட்டுச்சு தவிர பின்னால ரப்பி ரஹமனா ஜமியான்னு வருது அல்லாவே எல்லாருக்கும் தன்னை காட்டுட்டு வருது. அப்ப அவருக்கு மனக்கண்ணு முன்னால அந்தன்னு சொல்லி அல்லாவைத்தான் குறிச்சுட்டு கூடுறாருன்னா பிரச்சனையே வராது. நபிய சொன்னாதான் இந்த சந்தேகம் வரும் சல்லாலை சிலத்தின்னு சொல்றாருன்னு வச்சாதான் இந்த சந்தேகங்கள் எழுதும். இது அல்லாவை பார்த்து சொல்லப்பட்டது இது அரபியை இழுத்தி பார்த்து சொல்லுவாங்க ஆளுங்களுக்கு தெரியும் அரபிய இலக்கியத்துல இருக்குது உன்னை சொல்லிக்கிட்டே வரும்போது கூட்ட மாத்தி கொண்டு போவாங்க. நபிய குழந்தைகிட்டே வரும்போது முடிக்க மௌலு செய்யக்கூடிய அதிகமான இடங்கள்ல பாத்தீங்கன்னா முடிக்கிற போது அல்லாவை பொழுதுதான் முடிப்பாரு கவிகளுடைய ஒவ்வொரு கவிகளையும் முடிக்கும் போது அல்லாவை பொழுது அதை முடிக்கிறார். இங்கேயும் அதே மாதிரி இறுதி நிலைக்கு வரும்பொழுது அல்லாவை நினைவில் கொடுத்து அந்த அப்பாருள் கத்தாயா அந்த சத்தாருள் அந்த வதுரோவின் மூங்க பாத்தி அப்படின்னு அல்லாவை நினைச்சு இதை அவர் பாடினாருன்னு சொல்லிட்டா சிறுதுக்கு வேலையே இல்லை. இல்ல ஒரு சமயம் இந்த அந்தங்கிறது ரசூலுல்லாஹ்தான் வச்சாங்கன்னு வைங்க அப்போ அது முறையான அர்த்தம் செய்யலாம் தப்பான அர்த்தம் செஞ்சவன் முஸ்லிம் காக்கிறத விட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஏராளமான குற்றம் குறைகளை மன்னித்தவர்கள் தான். குற்றம் குறைகள் நான் சொன்ன என்ன குடிகாரன குடிய மன்னிச்சாங்க விபச்சாரி விபச்சாரத்தை மன்னிச்சாங்க அந்த பாவங்களை சொல்லல. நபிக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை ரசூலுல்லாஹ் மன்னிக்கலையா இந்தாவை மன்னிக்கலையா மதியில் மக்காவாசிகளை வந்து ராத்த சிரிவா அழைப்புகளையும் கொடுமை செஞ்சவங்களை எல்லாம் மன்னிச்சு எல்லாருக்கும் பொது மன்னிப்பு வழங்குறது யாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே வழங்குறாங்க. இந்த கப்பாரு மகுபிரத்துங்கக்கூடிய வார்த்தையை வச்சு இது அல்லாவுக்கு தான் இருக்கணும்னு இல்லை ஹதீஸ்ல வருது மல்லாயிருப்பாரு யாரு மகுபிரத்து செய்ய மாட்டார்களோ அவர்களுக்கு மகிழ்வு கிடைக்காது.
மறுபிறத்தை செய்யறதுன்னா மற்ற மக்களை மன்னிக்காதவர்களுக்கு அல்லாஹ்வும் மன்னிக்க மாட்டான். அந்த இடத்துல மறுபிறத்து என்ற வார்த்தையை மக்கள் மன்னிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திருக்கிறார். அரபுல பொதுவா நம்ம மன்னிக்கிறதுக்கு தசாமுகம் சொல்வார்கள். சாமி அண்ணின்னு சொல்வாங்க, ஆக்குவான்னு சொல்வாங்க. மறுபிறத்துக்கு கூடிய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவது இல்லை. ஆனா இந்த இடத்துல மறுபிறத்துக்கு என்ன அர்த்தம் வச்சது அப்படின்னா, குற்றங்குறைகளை பொதுவாக மன்னிக்கிறதுதான் பொருள். இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் மன்னிச்சவர்களுக்காகவே ரஃபாருல் ஹதாயா, குற்றங்குறைகளை மன்னித்தவர்கள் தாங்கள் தான். நபியை பார்த்து இது சொன்னதா வச்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி பொருள் செய்யலாம். எத்தனை குறைகளை மறைச்சாங்க, எத்தனையோ பேர் செய்திருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் மறைச்சு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடத்துறதுனால அதை பார்த்து மூன்று காத்தி அந்த சத்தாரு மசாதி இப்படி வச்சுட்டோம்னு சொன்னா அது சிறுக்கு வேலையே இல்லை. சிறுபுடி அர்த்தத்தை வழிய கொண்டு போய் நுழைக்க செய்யறதை விட அதுக்கு ஒரு நல்ல பொருள் சொல்ல முடியும்னு சொன்னா இந்த நல்ல உள்ள வச்சுட்டு போறான். முதலாவது இது அல்லாவுக்கு சொன்னதா வைக்கலாம், இல்ல ரசூலுல்லாவுக்கே சொன்னாலும் கூட சொன்னதுனால தவறு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா மன்னிச்சாங்க, வஹிஷிய மன்னிச்சாங்க, மக்கா வாசியில மன்னிச்சாங்க, மேல மரம் இது ஒட்டகத்துடைய குழந்தைகள் போட்டவங்களை மன்னிச்சாங்க, வீட்டை விட்டு வரட்டினவங்களை மன்னிச்சாங்க. இந்த மன்னிப்புடைய லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்த மாதிரி உலகத்துல எந்த மனுஷனும் மன்னிச்சிருக்க மாட்டான். அவளை மன்னிப்புகளை செஞ்சதுனால அவர் அதை நினைச்சு அந்த அவ்வாறு காத்துன்னு படிச்சிருந்தா அதுல குழு சுருக்கள் வைக்கிறதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துல இப்படி சில அடிகளை எடுத்து தானா மனம் திரும்பி ஒரு அர்த்தத்தை செஞ்சு அவங்க இந்த மாதிரி அதுக்கு பொருள் செய்ய ஆரம்பிக்கிறது தான் அந்த சுருக்கு குழு காட்டு. நண்டு சாப்பிடலாமா? நண்டு சாப்பிடலாமா? நண்டு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு எந்த அதிசயம் வரல. ஹதீஸ் சாப்பிடலாம் இல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஹதீஸ்ல வரல. இப்ப என்ன ஆய்வு செய்யறாங்க பாருங்க, இது சாப்பிடப்படக்கூடியது தகுதியான பொருளா அல்லது சாப்பிடப்படுவதற்கு தகுதியற்ற பொருளா, இந்த ஆய்வு செய்யறவங்க என்ன மாதிரி ஆய்வு எடுத்தாங்களோ அதுக்கு மாதிரி சட்டம் கொடுத்தாங்க. சில பேர் சொன்னாங்க இது ஆய்வுல மீன் மாதிரி, கடல்ல கிடைக்குது அது கிடைக்குது, இது மீன் மாதிரி தான், மீனுடைய சட்டம் தான் இதுக்கு பொருந்துட்டாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால சாப்பிட்டுக்கலாம்னாங்க. இது மீனா இல்ல பூச்சி மாதிரி இருக்குதுன்னாங்க இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத். ஆய்வு நேரடி அதிர்ச்சிருந்தா அவங்க கருத்து வேறுபாடு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆய்வு செய்யும் பொழுது அவர்களுடைய ஆய்வுக்கு தக்கப்படிதான் அங்க பொருள் வரும். அவங்க அது வந்து மீனா ஆக்கிறதுல நண்டு ஒரு பூச்சி மாதிரி இருக்குது, ஆனால் இதுல சந்தேகம் வந்துருச்சு மீனுடைய வகையில சேர்றதுல, இதை ஹராம்னு சொல்ல முடியாட்டி கூட இது மக்குருஹு விரும்ப தகுந்ததல்ல, சந்தேகம் வந்த பிறகு சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த ஆய்வுப்படி ரெண்டு சட்டம் வந்துச்சு. இந்த ரெண்டு சட்டம் மனமுரண்டனால் ஏற்பட்டதல்ல, நேரடி ஹதீஸ் இல்ல, நேரடியா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொல்லல. அப்ப அதை எப்படி இது ஹலால்ல சேர்க்கிறதா ஹராம்ல சேர்க்கிறதா மக்குருஹுல சேர்க்கிறதான்னு யோசிக்கும் போது அவரவர்களுடைய சிந்தனை ஆய்வுக்கு தக்கபடி முடிவெடுத்தார். அந்த முறையில்தான் ஒருத்தர் மக்குருஹுனார், ஒருத்தர் ஹலால். நீங்கள் ஏதாவது ஒண்ணுதான், நீங்கள் நம்மளும் ஏதாவது ஒண்ணு சொல்லித்தானே ஆகணும், அதாலும் சொல்லணும், அது மக்களோடு சொல்லணும், கூடும் சொல்லணும், அது கூடாதுன்னு சொல்லணும். எதை சொன்னாலும் ஒரு ஆய்வை வச்சுதான் சொல்லுவோம். நேரடி ஹதீஸ் தான் கருத்து வருவாரு வர அந்த வந்துச்சு நண்டு நண்டு வந்து மீன் வகை இல்ல அப்படிங்கிற அந்த கண்ணோட்ட எதனால ஏற்பட்டுச்சு? அத பார்த்தாலே தெரியுது மீன் மாதிரி தெரியலையே, பூச்சி மாதிரி. பூச்சி மாதிரி தான் நண்டு கழுத்து கிடையாது. நண்டு வந்துட்டு தெரியாது நண்ட பத்தி ஹரீஸ்ல இல்ல. இப்ப சாப்பிடலாம சாப்பிடக்கூடாதுங்கிறது எதை வச்சு முடிவு செய்யணும்? மீனா நினைச்சவங்க சாப்பிடுதாங்கிறாங்க,
மீனா தெரியலங்கிறப்ப சாப்பிடாது இல்லைங்க, ஒருதான் சட்டம். அது வந்து அதனுடைய முதுகு பலமா இருக்குதா, அதுக்கு கழுத்து இருக்குதா, இந்த ஆய்வெல்லாம் அதனால எந்த பெரிய வித்தியாசம் வர்றதில்ல. கழுத்துள்ள பொருளத்தினே அழாலும் இருக்கு, கழுத்து இல்லாத பொருளத்தினே அழாமும் இருக்குது. அதனால நண்பை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த ஜீந்தா அது பேரு ஜலாலுடைய விஷயத்துல அதே தான். ஏன்னா பார்த்த பூச்சி மாதிரி இருக்கு. இந்த உங்க பழவேற்காள் எனக்காண்டி ஸ்பெஷலா இறால் ஆக்கி வச்சிருந்தாங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சு? அதுல 3 வருஷம் ஆச்சு. நான் அறிவு சாப்பிட மாட்டேன். அவன் நல்ல என்ன எனக்கு பூச்சி மாதிரி தெரியுது. அது என்னமோ தெரியல, பழக்கம் இல்லாதனாலயோ என்னமோ எனக்கு தெரியல. அதுலயே குவைத்துல போய் பார்த்தா ஒவ்வொன்றும் நல்லா அந்த ஜெர்சி மாடு மாதிரி இருக்கு. உறவுடைய காலம் கை பார்த்தா எனக்கு நல்ல மீனையே சாப்பிடாம விட்டுடலாமான்னு மனசு வந்துச்சு. இப்ப அது ஏன்னு சொன்னா மீனாக யாரு சிந்திக்கிறாங்களோ மீனுடைய வகமாறி தெரிந்து கடல் வாழ்வு கடல் வாழ்வு பிராணி அது சாப்பிடலாம்னு சட்டம் சொன்னாங்க. யார் அந்த மாதிரி எல்லாம் பூச்சி மாதிரி தெரியுதுங்கிறாங்களோ மக்கள் விட்டாங்க.